அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம். அமாவாசை அப்படின்னு சொன்னாலே பல திதிகள்லேயே ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதிலும் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது கூடுதல் மகத்துவம் மிகுந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் அமாவாசை தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அந்த வகையில் ஆடி மாத அமாவாசை அன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான தாக்கத்தை, அப்படி இல்லைன்னா ஒரு விதமான மாற்றத்தை அது ஏற்படுத்தும். அது வந்து நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாத அமாவாசை, அதாவது சரியாக 5:32 அவர்களுக்கு கிடைக்க போகிற பலன்கள் என்ன, அந்த நேரத்தில் கிரகநிலை மாற்றங்கள் உருவாகிறதன் காரணமாக அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமாக இருக்குமா அல்லது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதா, எப்படிப்பட்ட பலன்கள் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீன ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாத அமாவாசை என்ற சரியாக 5:32 நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றமானது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக அமையப்படுகிறது அப்படின்னு சொல்லணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் வேகமாக நிறைவேற ஆரம்பிச்சிடும். பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். திட்டமிட்டு நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னா குறிப்பிட்ட பணியில் விரைவில் வெற்றி கிடைக்கப்படுவீங்க. அலுவலகத்தில் உங்களுடைய வேலையில் மகிழ்ச்சி அடைந்து மூத்த அதிகாரிகள் சில முக்கியமான பொறுப்பை உங்களிடம் ஒப்படைக்கலாம். பதவி உயர்வு, அப்படி இல்லைன்னா விரும்பிய இடமாற்றம், இவை அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். பண விஷயத்தில் இந்த காலம் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே இருக்கப்பெற போகிறது. அதே மாதிரி அதிர்ஷ்டமான காலமாகவும் இருக்கப்பெற போகிறது. நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றியும் செல்வமும் பெறப்போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் சாதகமான மாற்றங்களை காண்பதற்கு அதிகளவில் வாய்ப்புகள் இருக்கு. பணியிடத்தில் உங்களுடைய எதிரிகள் உங்களுடைய வேலையை பாராட்டுவாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா திடீர் பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். பயணங்கள் இனிமையாகவே அமையப்பெறும். உங்களுடைய தொழிலை விரைவுபடுத்த, அப்படி இல்லைன்னா புதிய வேலையை தொடங்க நீங்கள் ஒரு பெரிய முடிவை எடுப்பீங்க. அதே மாதிரி திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஓட வேண்டியதாக இருக்கும். பணிகளை சரியான நேரத்தில் முடிக்கவும் பண பிரச்சனைகளை தவிர்க்கவும் இந்த காலம் உங்களுக்கு பணத்தையும் நேரத்தையும் நிர்வகிக்கக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பணி நிமித்தமாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். பயணங்கள் சோர்வாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா குறைவான பலனையும் உங்களுக்கு தரலாம். இதன் காரணமாக நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படவும் செய்வீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான நிலைகளையும் ஒரு சில நேரங்களில் உருவாக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல செய்திகளுடன் இந்த காலம் உங்களுக்கு ஆரம்பமாகும். நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் குறித்த நேரத்தில் நிறைவேற ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் தொடர்பான ஏதேனும் பெரிய கவலைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த கவலைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுங்க. இந்த நேரத்தில் சுப காரியங்களில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வணிகர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் முற்றிலும் உங்களுக்கு சாதகமாகவே அதிக அளவில் இருக்கப்பெறும். அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே நடைபெற வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். செல்வாக்குமிக்க நபர்களின் உதவியால் லாபகரமான திட்டங்களில் ஈடுபட வாய்ப்புகளும் கிடைக்குங்க. நழுவ விட்டுடாதீங்க. மேலும் பார்த்திங்கன்னா கலவையான பலன்கள் இந்த காலகட்டத்தில் அனைத்து விஷயத்துலேயுமே நடைபெறும். பெரும்பாலும் உங்களுக்கு அது சாதகமாகவே முடிவடையவும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அவசரமாக எந்த ஒரு வேலையையும் செய்கிறதா தவிர்த்து கொள்ளுங்க. லாபத்திற்கு பதிலாக பெரிய நஷ்டம் ஏற்படலாம். அதனால் அவசரம் அலட்சியம் இது ரெண்டத்தையும் தவிர்த்து கொண்டு நிதானமாக யோசித்து செய்யக்கூடிய பட்சத்தில்
அனைத்துமே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி திட்டமிட்ட பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும், கூடுதல் முயற்சிகளை நீங்கள் போட வேண்டியதாக இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானத்தை விட உங்களுடைய செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். இதன் காரணமாக நீங்கள் நிதி சிக்கல்களை சில நேரங்களில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். பெரிய ஒப்பந்தங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக தங்களுடைய நலம் விரும்பிகளினுடைய ஆலோசனைகளை பெற வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த நேரத்தில் அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பம் நிறைவேறும். வாழ்வாதாரத்திற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெற வாய்ப்புகளும் அதிகளவில் இருக்கு. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான திட்டங்கள் நிறைவேற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய பணி காரணமாகவும் வியாபாரம் தொடர்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு இனிமையாகவும் லாபகரமானதாகவும் அமையப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. நீங்கள் வந்து கடினமாக உழைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய கடினமான உழைப்பின் காரணமாக அதிர்ஷ்டத்தின் உதவியால் இந்த காலம் முன்னேறி வரக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை உங்களுக்கு தேடித்தர அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தங்களுடைய உறவினர்களினுடைய முழு ஆதரவையும் நீங்கள் பெறுவீங்க. ஒவ்வொரு அம்சத்திலையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தடைப்பட்ட பலதரப்பட்ட வேலைகள் வேகம் எடுக்கவும் ஆரம்பிக்கும். அதே மாதிரி திட்டமிட்ட பணிகளை செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் அறிவின் மூலமாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு காண்பீங்க. அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நிலம், கட்டிடம் மற்றும் வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னா அது இந்த காலமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மேலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செல்வாக்கு மிக்க நபரினுடைய உதவியால் பூர்வீக சொத்துக்கள் வாங்குறதுல இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்க பெறுங்க. எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் முழு மனதுடன் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சங்கடங்கள் உங்களுக்கு உருவாக அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அதிகமான உழைப்பையும் முயற்சியையும் போட வேண்டியதாக இருக்கும். கடின உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி அலுவலக வேலை செய்பவர்களுக்கு இந்த காலம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாதகமாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். முதல் பாதியில் சுபமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உண்டாகலாம். நீங்கள் சில நேரம் ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா செல்வாக்கு மிக்க நபரின் உதவியுடன் அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பணியிடத்தில் மூத்தவர்களிடமிருந்து முழு ஆதரவையும் நீங்கள் பெறுவதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு. வேலை வாய்ப்புக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாக இருக்கு. உங்கள் மீதான நம்பகத்தன்மை சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி இந்த காலம் அப்படின்னு வரும் பொழுது பணி இடத்துல உங்களுடைய கடின உழைப்பு முயற்சி பாராட்டப்படும். சக ஊழியர்கள் உங்களுடன் மகிழ்ச்சியாகவே இருப்பாங்க. முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. பண விஷயம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதல் வருமானம் கிடைக்கப்பெறுவாங்க. மொத்தத்தில் இந்த காலம் August 4 பிறகு உங்களுக்கு அமோகமான அற்புதமான காலகட்டமாகவும் நிதி நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பெற்றுத்தரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். வியாபாரத்தில் வளர்ச்சியும் நல்ல லாபமும் இருக்கும். பெரிய வணிக ஒப்பந்தத்தையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். வணிகம் தொடர்பான பயணங்கள் மகிழ்ச்சிகரமானதாகவும் வெற்றிகரமானதாகவும் இருக்கும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குரிய அந்தஸ்தும் கௌரவமும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய இன்னிங்ஸை நீங்கள் தொடப்போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான பயனுள்ள காலமாகவும் இருக்க பெறும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கிரக மாற்ற
மாற்றமானது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் சாதகமான நிலைகளையும் உருவாக்கப் போகிறது.